ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சிறகுகளின் பயணங்களில் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் எதை வச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு அல்வா ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் முடக்கத்தான் கீரை இது மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு த தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டு கப் கிட்டே இருக்குது ரெண்டு கப் கீரைக்கு நான் அரை கப் வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் நல்லா திக்காக இருக்கக்கூடிய தேங்காய் பால் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நாலு ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே கார்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி திராட்சை எடுத்துகிட்ருக்கேன் நீங்கள் வேறு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த கீரை இருக்குது இல்லையா இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கால் கப் கிட்டே தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அந்த கீரையை வந்து ரெண்டு விதமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே ஜார்லே போட்டு அரைக்க முடியாது ரெண்டு வாட்டி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கோங்க நான் இது எதுக்கு வடிகட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்பு இருக்கும் அதை நம்ம மிக்சியில் அரைக்கும் போது காம்பு வந்து எதுவும் வாயில் வந்து தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு வடிகட்டியை வச்சு நான் வடிகட்டிக்கிறேன் இது வேணும்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா இது அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே அல்வாவே கலர ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு கப் கிட்டே தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வைக்கேன் இது எனக்கு வந்து ஒரு கப் வந்து கிடச்சிருக்கு இதுக்கு வந்து அரை கப் வெள்ளம் வந்து சரியாக இருக்கும் ஒரு நல்ல அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஒரு கப் இந்த கீரை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே ஊற்றிக்கலாம் இதோடய வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதோடயே நம்ம ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க இதோடய கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க நான் இன்னும் அடுப்பில் வைக்கலை இது அப்படியே இந்த கான்ஃப்ளோர் மாவு கட்டி இல்லாத அளவுக்கு விஸ்கு அப்படி இல்லைனா ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கட்டியே இருக்கக்கூடாது நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி இந்த கடாயை அடித்து நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாம் இந்த விஸ்க்கை வச்சு நல்லா கலரிக்கிட்டே இருங்க கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு போட்டிருக்கிறதுனால சட்டுன்னு கட்டி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க அடுப்பை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா திக்னஸ் சீக்கிரமாக வந்துடும் சீக்கிரமாக உங்களுக்கு திக்கான அந்த பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா பாட்டி கீரைக்கார பாட்டியெல்லாம் தெருவில் எடுத்துன்னு வருவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் கேட்டால் ஒரு பேக்கெட் வாங்கி நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க நல்ல திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்ல திக்காக இருக்குது இது அப்படியே நம்ம கலந்துகிட்டே இருக்கலாம் ஏற்கனவே முடக்கத்தான் கீரையில் நல்ல ஒரு குழப்பு இருக்கும் அதோடய நம்ம கான்ஃப்ளோர் மாவு வேறு சேர்த்துருக்கோம் ரெண்டும் சேர்ந்து நல்லா கலர்றதுக்கு எப்படியும் வந்து நமக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு இது அப்படியே நல்லா கலந்துக்கோங்க நான் இந்த ஒரு கப் கிட்ட நெய் எடுத்து வச்சிட்ருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த முடக்கத்தான் கீரையில் கூட அல்வா செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இல்லை பெரியவங்க கூட இந்த கீரை விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்தா போக வர போக வர கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் நல்ல க்ரீன்லேருந்து கொஞ்சம் டார்க் க்ரீனுக்கு வந்திருக்கு பாருங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருங்க இந்த மொடக்கத்தான் கீரையை வச்சு நான் ஏற்கனவே சூப்பும் முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்ணுறேங்கிறதையும் நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு பாதாம் முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதோடய நீங்கள் வந்து வேற ஏதாவது பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வறுபட்டுருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா இதை கலந்துக்கிட்டே இருங்க நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க நீங்கள் கார்ன்ஃப்ளோர் மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் அந்த தேங்காய் பால் எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரையினுடைய பச்சை வாட தெரியாமல் இருக்கிறதுக்காக அதனுடைய டேஸ்ட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி இதை நல்லா கலந்துக்கிறேன் நல்ல ஒரு கண்ணாடி பதம் இருக்குது பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது இதோட நீங்கள் வந்து வெள்ளம் வேண்டாம் அப்படின்னா சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதே அளவு நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு கப் ஜூஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது உங்ககிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நான் மீது இருக்கிற நெய் எல்லாத்தையும் இதோட ஊற்றி நல்லா கலந்துட்டேன் நான் நல்லாவே திக்காயிடுச்சு நல்லா ஒரு கரும் பச்சை கலரில் வந்துருக்கு பாருங்கள் அந்த கலர் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை கலரணுங்க அப்போ தான் அல்வா ரெடி ஆகும் இது கடாயில் வந்து ஒட்டாமல் வரணுங்க அதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பாதாம் திராட்சை இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் அப்படியே திக்காயிட்டே இருக்கு பாருங்கள் நல்லா இந்த ரெசிபி வந்து எனக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு ஆசை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்கூலில் முடக்கத்தான் கீரை அல்வா ரெசிபி செஞ்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அதை எப்படியாவது நம்ம செஞ்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்கள் எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த அல்வாவே செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரை வாய்வு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சரி பண்ணும் மூட்டு வலி இருக்கிறவங்க கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வெறும் தோசையே செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி ஸ்வீட்டும் செய்யலாங்கிறதுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வந்து குழம்பு துவையல் பண்ணலாம் கஞ்சி வைக்கலாம் நான் இதனுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இதில் குழம்பு எப்படி பண்ணுறது துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத அதுக்கப்புறம் நான் உங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன் நான் பாருங்கள் அல்வா வந்து நல்ல கடாயில் ஒட்டாமல் நல்லா திக்காகவே வந்துட்ருக்கு நீங்கள் எந்த பாத்திரத்தில் இப்போ இந்த அல்வா ஊற்ற போறீங்களோ அந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக நெய்யை தடவி எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு கண்ணாடி பதத்தில் சூப்பராக இருக்குது கலரு நல்ல ஒரு கரும் பச்சை கலரில் வந்திருக்கு அப்படியே அந்த கடாயில் உள்ளது எல்லாத்தையும் நான் வலிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் வலிச்சாச்சு இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கிட்டே நெய்யை ஊற்றி நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட பரங்கி விதை இருந்ததுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா மீதி முந்திரி பாதாம் இது எல்லாத்தையும் அது மேலே சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக இதோடைய நட்ஸும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்கிறேன் நான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பீஸ் போட்டிங்கன் போட்டிங்கன்னா எந் எப்படி நீங்கள் பீஸ் போடுறீங்களோ அதே மாதிரி அழகாக துண்டு துண்டு அழகாக வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் துண்டுகளாக போட்டு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அல்வாவை வந்து சாப்பிடாத பசங்க கூட கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க இதில் நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ